பிரதமர் இம்ரான்கான் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு துணை சபாநாயகர் அனுமதிக்கவில்லை. இந்த நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பை ரத்து செய்த துணை சபாநாயகரின் உத்தரவு செல்லாது என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பானது வழங்கியிருக்கிறது. பாகிஸ்தானில் பிரதமர் இம்ரான்கான் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்து வாக்கெடுப்புக்கு முன்பாக நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பை ரத்து செய்த துணை சபாநாயகரின் உத்தரவு செல்லாது என்று அறிவித்திருந்த நிலையில் இந்த தீர்ப்பை செல்லாது என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் தற்பொழுது பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பை ரத்து செய்த துணை சபாநாயகரின் உத்தரவு செல்லாது என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. பிரதமர் இம்ரான்கான் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு துணை சபாநாயகர் அனுமதி வழங்கவில்லை. இந்த நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பை ரத்து செய்தது செல்லாது என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் பரபரப்பாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதையும் பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பை ரத்து செய்த துணை சபாநாயகரின் உத்தரவு செல்லாது என்றும் பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதும் செல்லாது என்றும் பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பை தற்பொழுது வழங்கியிருக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தலைமையிலான நடந்து வந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை ரத்து செய்த துணை சபாநாயகரின் உத்தரவு செல்லாது என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. பிரதமர் இம்ரான்கான் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு முன்பாகவே துணை சபாநாயகர் அதனை ரத்து செய்திருக்கிறார். பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதையும் ரத்து செய்தது அந்நாட்டு உச்சநீதிமன்றம். இந்த நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பை ரத்து செய்த துணை சபாநாயகரின் உத்தரவு செல்லாது என்றும் பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. பாகிஸ்தான் உச்சநீதிமன்றமானது பரபரப்பான ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. பிரதமர் இம்ரான்கான் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு துணை சபாநாயகரின் உத்தரவு செல்லாது என்றும் அது தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதையும் ரத்து செய்திருக்கிறது. இந்த நிலையில் நாளை மறுநாள் காலை 10 மணிக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பை ரத்து செய்த துணை சபாநாயகரின் உத்தரவு செல்லாது என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் பிரதமர் இம்ரான்கான் ஆட்சியின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நாளை நடத்த பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. நாளை மறுநாள் காலை 10 மணிக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பை ரத்து செய்த துணை சபாநாயகரின் உத்தரவு செல்லாது என்றும் பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதும் செல்லாது என்றும் பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில் நாளை மறுநாள் காலை 10 மணிக்கு மீண்டும் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்த பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.